அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். இன்னும் மென்மேலும் கலை வளர உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று. வணக்கங்க, என்னுடைய பெயர் வந்து ரமேஷ். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம், ஆர்கேபேட்டை வட்டம், அம்மலேரி கிராமம். முதல்ல வந்து இந்த நாடகத்துறைக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னா, இது வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்வம். எங்களுக்கு எங்கே நாடகம் இருந்தாலும் போய் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாமளும் இது போல் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. எப்படின்னா, நமக்கு வழிகாட்டி யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்களே எங்கள் கிராமத்திலே ஒரு 15 பேர் ஒன்றா சேர்ந்து நாடகத்தை ஒரு வாத்தியார் வர வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி அந்த கிராமத்தில் இருக்கிற நடிகர்களை வச்சு ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணோம். வி சிவா அம்மு ஏஜென்ட்ன்றது எங்களுக்கு ஒரு 30 வருஷமாகவே நல்ல பழக்கம் தெரியும். இருந்தாலும் அவர் மறைந்து விட்டார். இருந்தாலும் அந்த அக்கா வந்து நாடகத்து ஏஜென்ட்டாக இருக்கிறாங்கன்றதுனால, சரி நம்ம போயிட்டு நம்ம கம்பெனியே நாடகம் போடுங்க அப்படின்னு பேசலான்னு போய் கார்டு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அக்கா எங்களுக்கு நாடகம் போடுங்க கேட்டோம். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கல. இவங்க எப்படி ஆடுவாங்க, இது புது கம்பெனியாச்சு, எங்க கூட எதிர்பார்க்கல. அந்த வருஷம் குறைஞ்சது ஒரு 100 நைட்டு போட்டு எங்களை இந்த ஆரணி வட்டார திருவண்ணாமலை மொத்தமே இந்த ஏரியா ஃபுல்லாக பரப்பி விட்டாங்க. நாடகம் வந்து சிறப்பாக ஓடிக்கிட்டே இருந்தது. சரின்ட்டு எங்களுடைய உரிமையாளர் வந்து மறுபடியும் மீண்டும் வந்து தனவல்லின்ற ஒரு நாடகத்தை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கும்போது அதுக்கும் நடிகரை நான் தான் சேர்த்தேன். இந்த ரெண்டு கம்பெனியும் நிர்வாகியாக நான் இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் ரெண்டு கம்பெனி சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா, 2 வருஷம் கொரோனாவால் நாடகம் நின்று போச்சு. அப்படி நிற்கும்போது நடிகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து அம்மா அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன், எப்படிக்கா அப்படின்னு. உரிமையாளரை வந்து சந்தித்து நீங்கள் போய் பேசுங்க, பேசி அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அரிசியாகவோ பருப்பாகவோ ஏதாவது ஒன்று உதவி செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 30 குடும்பத்தையும் எங்களுடைய உரிமையாளராக விளக்கக்கூடிய ஜி பெருமாளையா அவர்கள் அந்த நேரத்துக்கு அரிசி பருப்பு எண்ணெய் மளிகை பொருள் எல்லாத்தையுமே கொடுத்து உதவினார். அதை நாங்கள் இன்னும் மறக்க முடியாது. நமக்கு வந்து வேறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த தொழிலில் வந்து போதுமான வருமானம் கிடைக்கல. ஆனால் நாடகத்துறைக்கு வந்த பிறகு எங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல சிறப்பாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்ல வருமானம் கிடைச்சிது. அதை வச்சு நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ண ஒரு உதவிகரமாக இருந்தது. இந்த நாடகத்துறையே எங்கள் ரெண்டு கம்பெனிக்கும் இது நாள் வரையிலும் ஒரு சின்ன முகம் சுழிக்காமல் எங்களுடைய 6 உயிர் உடன்பிறவா அக்காவாக விளங்கக்கூடிய சிவா அம்மு பார்த்திபன் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்திற்காக பல நாடக கிராமங்களை அறிமுகப்படுத்தி வாய்ப்பளித்திருக்கின்றார். அன்னாரை மறக்க முடியாது. அதே போன்று அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். எங்களை இந்த பேட்டி எடுத்து இது உற்சாகம் கொடுக்கின்ற அரைச்ச மசாலாவுக்கு நன்றி. அதே போன்று இன்னும் மென்மேலும் கலை வளர உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுகிறேன். கலைவாணி தனவல்லி 2 நாடக மன்றத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.